அப்போ பழங்காலத்தில் பாவிச்ச கண்ணை பார்த்தீங்கன்னா இப்பயும் பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக வச்சிருக்கீங்க. கொய்யா பழம் எல்லாம் வச்சு வைத்து கொண்டிருக்கிற இதோட நிற்கிற மாதிரியே செய்து வச்சிருக்காங்க. வேறுங்க நிறைய எலும்பு கூடுகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலையின்ற மண்டையோடு, இங்கால மெர மான் அதுகளின் மண்டையோடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால ஆமையின்ற மேலோடு இருக்குது. இதில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் உண்மையான தடிகள், உண்மையான கற்களை பாவிச்சு இதை செய்து வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடிகள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரப்பட்டைகளை உரித்து இதை பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், உண்மையான வயோதிபர்களால் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானைத்தந்தால் செய்யப்பட்டது. ஹலோ கைஸ், லாய்க்கு வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மலையகங்களுக்கு ரிப்போர்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்னாலேருந்து 2 மணி அப்படி வெளிக்கிட்டாங்க. நித்திரை உலக கொள்ளையில் காய்ஸ் சரியாக நித்திர தூக்கமாக வேறு இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையகத்துக்கு போக போகிறோம். எந்த இடம்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக எனக்கு தெரியல. போயிட்டு உங்களுக்கு மிச்சத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகண்டி பகுதியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சினாங்க, அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டு வரேன். அங்கே பார்த்தீங்கன்னா முருகண்டி பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ தொடர்ந்து நாங்கள் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெஸ்கேஃப் எடுத்துனான். அவர் பார்த்தீங்கன்னா உளுந்து வடையில் அவடுத்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும். நாங்கள் அப்படியே டீயை குடிச்சு சாப்பிட்டு நீ வலிக்கிடுவோம். வார வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் உண்டு. பாருங்க எவ்வளோத்துக்கு பனி கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பனிக்குள்ளே இந்த மரங்களை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது வாய்ஸ். வாவ் வேறு லெவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் நிலங்கள். இலங்கையில் மகியங்கன பகுதியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிவாசியில் பார்க்க வந்திருக்கோம். வாய்ஸ் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த வீடியோ அமைதுன்னு சொல்லி. வர வழியில் பார்த்தீங்கன்னா தேன் எல்லாம் விற்று கொண்டிருக்காங்க. இதாங்க வயசு அவங்களோட குடியிருப்பு பகுதி. சுற்றியில் பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லீடராக. தோல் முட்டையில் பார்த்தீங்கன்னா கூடாளி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வில்லெல்லாம் வச்சுருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா ரீஹவுஸ். சார் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஏணி அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஜானைகள் எல்லாம் வரும்போது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடை அமைச்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரீஹவுஸ்ன்னு சொல்லி சொல்கிறதா. இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்குது, மண் வீடுகள். திண்ணை எல்லாம் இருக்குது. இதில் இந்த ஆக்கள் கதைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதை அமைச்சு வச்சுருக்கீங்க. இந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்து மீட்டிங் எல்லாம் வைப்பாங்களா. மேலே பாருங்க வைக்கோல் ஆள மேய்ஞ்சிருக்காங்க சொல்லி நினைக்கிறேன். என்னென்ன ஒழுங்காக தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள், மரத்தையும் மண்ணையும் கொண்டு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சுருக்கீங்கன்னா அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சுவர்களில் அழகான படங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மியூசியம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே பெர்மிஷன் இருக்குது, அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் நிறைய படங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இலங்கையின்ற வரைபடம் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கால அவர்கள் பார்த்தீங்கன்னா உணவாக உட்கொண்ட மிருகங்களுடைய எலும்புகளை காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். அடுத்த அந்த விதைகளை எல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். கீழே பாருங்கள் முட்டை வாழைப்பழங்களை எல்லாம் இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடும் முதப்படி வேட்டையாடி இருப்பினோம்னு சொல்லி ஒரு மாதிரி படம் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உடும்ப உரிக்கிற படம் இருக்குது. பறவைகள் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இதை காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை இங்கே
எங்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. அது உண்மையான ஆள் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஒரு ஆள் வந்து இவர்களோட படம் எடுத்திருக்கார். அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இவே இந்த மூதாதையர்களை பார்த்தீங்கன்னா முதல் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி இங்காலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த புகைப்படங்கள் தான் இதில் இருக்குது. ஆதிவாசிகளோட சிற்பங்களை எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது. எலும்பு கூடுகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஜானேண்ட மண்டையோடு மெட்டதுகள் என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் இது பார்த்திங்கன்னா ஜானேண்ட மண்டையோடு. இங்காலையும் பார்த்திங்கன்னா நிறைய படங்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. முந்தி பார்த்தீங்கன்னா இவர்கள் கூமணம் எல்லாம் அணிந்து திரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த படங்களும் இதில் இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா நோமலை உடுப்பு போடுற நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த படத்தையும் இந்த படத்தை பாருங்கள், அதே மாதிரி இந்த படத்தை பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் முதல் கூமணத்துலேருந்து இப்போ இந்த ஆடைகளை அணிகிற நிலைமைக்கு வந்திருக்கணும். இதில் மிக அழகாக காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். முதல் பார்த்திங்கன்னா இலை குலைகளை அணிஞ்சிருக்கணும். பிறகு இங்கால பார்த்திங்கன்னா இது மிருகங்களோட தோள்கள் அணிஞ்சு வச்சிருக்கணும். பிறகு இதில் பாருங்கள் கோமணம் அணிஞ்சு வச்சிருக்கணும். பிறகு படிப்படியாக இப்போ சரம் அணிஞ்சு கொண்டு தெரியணும். அதை தங்க இதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். ஆதிவாசிகளுடைய கலைப்பொருட்களும் ஆபரணங்களும் நிறைய எலும்பு கூடுகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலேண்ட மண்டையோடு இங்கால மர மான் அதுகளில் மண்டையோடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால ஆமைண்ட மேல் ஓடு இருக்குது. இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இங்கால உரல் உலக்குன்னு சொல்லி அதுகளை காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். கூடுதலாக பார்த்திங்கன்னா ஜானேண்ட மண்டையோடும் எலும்புகளை தான் கூடுதலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மீளம் அடிக்க மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு ஆடுற மாதிரியான ஒரு உருவ சிலைகளை இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். கைஸ் இங்கே பாருங்கள், முந்தி பாவிச்ச கன் எல்லாம் இங்கே இருக்குது. வா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவிச்ச கூடாளி மண்வெட்டின்னு சொல்லி நிறைய பொருட்களை இதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். வா சுமையாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி. அப்போ பழங்காலத்தில் பாவிச்ச கண்ணை பார்த்தீங்கன்னா இப்பையும் பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக வச்சிருக்கணும். ஆதிவாசிகள் தீமூட்டுறதுக்கு பயன்படுத்திய உபகரணங்களை இதை காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆதிவாசிகள் முதல் பயன்படுத்திய ஆயுதங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு எப்படி பொறி வைப்பினம் அந்த காலத்துலேயும் சொல்லி இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பொறி வைப்பாங்க. அதுகளை பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். உண்மையான தடிகள் உண்மையான கற்களை பாவிச்சு இதை செய்து வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிகள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரப்பட்டைகளை உரித்து இதை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் கடைகளில் போய் வாங்குகிறோம். முந்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்றது தான் வளமை. அதை பார்த்தீங்கன்னா எப்படி வேட்டையாடுவாங்க, எப்படி அதை பொறி வைப்பாங்கன்னு சொல்லி இதில் ஃபுல்லாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு பொருட்களை காட்சிப்படுத்துவாங்க சொல்லி. இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் பாருங்க உண்மையான வயோதிபர் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஆள் இல்லை, இது பார்த்தீங்கன்னா செய்தி வச்சுருக்கேன். இவரை பின்னால் பாருங்க மான் கொம்புகள் எல்லாம் இருக்குது. வயசு இதில் பாருங்க ஒரு மண்டியோட இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஆளுண்ட எலும்பு, அப்படி எலும்பு கூட ஃபுல்லாகவே எடுத்து இதில் காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இதில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே செய்து வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே உள்ள சிவர்கள் எல்லாம் அழகான படங்கள் வரைஞ்சி வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மானுண்ட தோல் இருக்குது. இதில் உள்ள சிவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படியான உருவங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாக்கு வெட்டி, இது பார்த்தீங்கன்னா பழைய கற்களை எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்காலையும் பார்த்தீங்கன்னா ஆதிவாசிகள் இந்த இல்லம் இருக்குதான். இப்போ நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னா காடு தான். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். சென்னியில் தான் போய் இருக்க போகிறோம். ஸோ குளிர்மையாக இருக்குது ஐஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் விற்கிறாங்க. இந்த மெடிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ள இலகுலைகளை எல்லாம் வச்சு தயாரித்த மெடிசனாக உங்களுக்கு முதுகு நோ, நெஞ்சு நோ, கால்கை நோண்டா இந்த மெடிசனை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இங்கே வந்து வாங்கி இல்லை பாருங்கள், நிறைய படங்கள் எல்லாம் இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். இவர் தான் பழைய லீடர்னு சொல்லி நிற்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2002 எடுத்த ஃபோட்டோ. பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி, பழைய ஃபோட்டோ உண்டு. இப்படி பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. கொய்யாப்பழம் எல்லாம் வச்சு விற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேனீகள் எல்லாம் விற்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸுகளை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸில் வச்சுருக்காங்க. கையால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் இல்லை சிரட்டைகளை கொண்டு செய்யப்பட்ட ஆபரணம். இங்கே தானியங்கள் எல்லாம் விற்கிறாங்க. இங்கால வில்லம்புகள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்பனைக்காக தான் இதில் ஒரு சாமானம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வச்சு விற்றுக்கொண்டிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரட்டையால் செய்யப்பட்டது. முதல் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானைத்தந்தத்தால், ஜானைத்தந்த மைசூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானைத்தந்தத்தால் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கருங்காலியால் செய்யப்பட்டது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு கூறிய ஆயுதம் உண்டு. ஆயுதமோ இல்லாட்டி வீட்டை அலங்காரத்துக்காக வச்சுருக்கிறோம் தெரியல, ஒன்று செய்து வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈட்டி, சின்ன ஈட்டி ஒன்று செய்து வச்சுருக்கோம். இங்கால சின்ன கோடாளி உண்டு. பாருங்க, அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் எல்லாம் விற்கிறாங்க. அழகான பறவை உண்டு. வா, வேற லெவல் இருக்கு கைஸ். சோ வெயிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களே கையால் செய்து இங்கே வர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக வச்சிருக்கணும். தேங்க்ஸ். இந்த இடம் எல்லாம் எங்களுக்கு ஐயா தான் சுற்றி காட்டி கொண்டிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா தகவல் மையம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு.
எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் எழுதி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியாதபடியாக எங்களால் இது வாசிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா மகியங்கனை இங்கே நிற்கிறேன் அப்படின்னு நாங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா போய் போய் இங்கே பதிலைக்கு போக போகிறோம். கையால் செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா பரவாயில்ல கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1300, இது 700 அவ்வளோ ப்ரைஸ் அண்ட் இல்லை, அளவான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா விற்று கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க சந்திர வட்டக்கல் இருக்குது, சின்ன படிச்சிருப்போம். ஓகே ஐஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கோ சொன்ன நம்பர் யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேடம் எல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பை பை, டாட்டா, சி யூ.